வணக்கம், இது கதை நேரம். இந்த பகுதியில் நம்ம படித்து ரசித்த கேட்டு மகிழ்ந்த குழந்தைகளுக்கான நீதி கதைகளை தான் கேட்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை முட்டாள் கழுதை. கழுதை அப்படின்றது வந்து நம்மளை திட்டத்துக்கு கூட பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். அது எதனால் அப்படின்னா, கழுதை வந்து சோம்பேறித்தனமாகவும் முட்டாள்தனமான காரியங்களையும் செய்யும். அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தது தான் ஒரு கதையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சிலை செய்கிற சிற்பி இருந்தார். அவர் ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு கடவுள் சிலையை செஞ்சார். அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்றா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவரால் அவ்வளோ தூரம் சந்தைக்கு நடந்து போக முடியல. இதனால் யோசித்த சிற்பி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய், உங்கள் கழுதையை கொஞ்சம் கொடுங்க, நான் சந்தைக்கு போயிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு கேட்டு வாங்கினாரு. அவர் செஞ்சு வச்சிருந்த கடவுள் சிலை எல்லாத்தையும் அந்த கழுதை மலை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தைக்கு கிளம்பி போனார். போயிட்டு இருந்த வழியில் ஒரு அம்மா அந்த சிலையை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அந்த வழியாக போயிட்டு இருந்த எல்லாரும் கையெடுத்து அந்த கடவுள் சிலையை வணங்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த அந்த கழுதை தன்னைத்தான் வணங்குறாங்க, எல்லா மரியாதையும் தனக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிச்சான். அது மட்டும் இல்லாமல், நமக்கு இத்தனை பேர் மரியாதை கொடுக்கும்போது நாம் ஏன் இவரை சுமந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துலயே நின்று நல்லா கத்த ஆரம்பிச்சிருச்சான். இதை பார்த்த சிற்பி அந்த கழுதையை தட்டி கொடுத்து அங்கேருந்து கிளம்ப சொன்னார். ஆனாலும் அந்த கழுதை அங்கேருந்து கிளம்பாமல் நின்ன இடத்துலேயே நின்றுட்டு இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிருச்சான். இதனால் என்னாச்சு, சிற்பிக்கு கோபம் வந்து அங்கேருந்து சிலை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்து அடி அடி அடின்னு அந்த கழுதையை அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்பவும் அந்த பக்கமாக போயிட்டு இருந்த எல்லாரும் ஒரு ஓரமாக இருந்த சாமி சிலையை தான் வணங்கினாங்களாம். இந்த கழுதையை கண்டுக்க கூட இல்லையாம். அப்போ தான் அந்த கழுதைக்கு தெரிஞ்சிச்சான், எல்லா மரியாதையும் தனக்கானது கிடையாது, யாரும் தன்னை வணங்கலை அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் நடக்க ஆரம்பிச்சிடுச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளை நாமே உயர்வாக நினச்சிக்க கூடாது, அதே மாதிரி தகுதிக்கு மீறி ஆசைப்படவும் கூடாது. இந்த கதை நம்ம குழந்தையாக இருக்கும்போது கேட்டிருப்போம், நம்ம குழந்தைக்கும் சொல்லிக் கொடுப்போம். இன்னும் ஒரு நீதி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.